மத்திய அரசுக்கு சொந்தமான 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பணமாக்கும் திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தொடங்கி வைத்தார். சாலைகள், ரயில்வே, மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மத்திய அரசுக்கு சொந்தமாக உள்ள 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பணமாக்குவதற்கான வழிமுறைகளையும் நிதியமைச்சர் தொடங்கி வைத்தார். சொத்துக்களை பணமாக்கும் நடவடிக்கை என்பது அவற்றை விற்பது அல்ல என்றும் சொத்துக்களை திறம்பட பயன்படுத்தி நிதி திரட்டும் நடவடிக்கை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். சொத்துக்களின் உரிமை அனைத்தும் மத்திய அரசு வசமே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் உயர்தரத்தில் உள்கட்டமைப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் இந்த திட்டம் வடிவம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். உள்கட்டமைப்பு வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் முயற்சிகள் குறித்தும் நிதியமைச்சர் எடுத்துரைத்தார்.